யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா தீவின் வடமுனையில் உள்ள மாவட்டத்தின் தலைநகராகும். யாழ்ப்பாண குடா நாட்டின் தென்மேற்கு பகுதியில் யாழ்ப்பாண நீரையை பார்த்தபடி அமைந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவின் தலைநகரான கொழும்பிலிருந்து ஏறத்தாழ 396 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்நகரம். எண்பத்தேழாம் ஆண்டுக்கு முன்னர் வடமாகாணத்தின் தலைநகரமாக விளங்கிய யாழ்ப்பாணம் அந்த ஆண்டில் தற்காலிகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட வடகிழக்கு மாகாண சபைக்கு திருகோணமலையை தலைநகராக்கியது. பல ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற உள்நாட்டுப் போர் காரணமாக பல வழிகளிலும் பெரிதும் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் உரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்தக கவி என்று அழைக்கப்பட்ட வீரராகவன் தென்னிந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு வந்து யாழ் வாசிக்கும் திறமையால் மன்னரிடமிருந்து வடபகுதியில் உள்ள மணற்றிடரை பரிசாக பெற்று யாழ்ப்பாணம் என்ற பெயரை இட்டு தன் குடிகளை வரவித்து ஆட்சி நடத்தினான் என மயில் வாகன புலவர் குறிப்பிடும் ஐதீகம் நீண்டு செல்கிறது. இன்றைய யாழ் நகரத்தின் மையத்தில் 501 வளவு என்ற ஒரு குறிச்சி காணப்படுகிறது. தோம்பில் குறிப்பிடப்பட்ட 501 வளவு இன்றைய யாழ் வைத்தியசாலைக்கு தெற்கு பக்கமாக உள்ள வர்த்தக நிலையங்கள், மணிக்கூட்டு கோபுரம், நூலக பரப்பு மற்றும் யாழ் கோட்டை வரைக்கும் பரந்து காணப்படுகிறது. யாவகன் பட்டினம் சாவகச்சேரி என மாற்றமடைந்தது போன்று 501 வளவு 501 பட்டினமாகி யாழ்ப்பாண பட்டினம் என மருவி யாழ்ப்பாணம் என வழங்கப்படுகிறது. வரலாற்று காலம் தொடக்கம் யாழ் நகரானது வடமாகாணத்தில் உள்ள நகரங்களில் மக்கள் தொகை, தொழிற்பாடு என்பன அடிப்படையில் முதன்மையான ஒரு நகராக காணப்படுகிறது. 22.75 சதுர கிலோமீட்டர்கள் நிலப்பரப்பை கொண்டதாக ஒரு புறம் வளம் பொருந்திய விளைநிலங்கள் மற்றும் பிற சேவை நகரங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டதாகவும், இன்னொரு புறம் பொருண்மைய வளம், இயற்கை வளம் பொருந்திய கடல் வளத்தை தன்னகத்தை கொண்ட நகரமாக நன்கு விருத்தி பெற வேண்டிய தேவை இருக்கிறது. வீதி வலைப்பின்னல்கள் இயற்கை எழில், வெள்ளப்பெருக்கு, நிலத்தடி நீர் என்பவற்றை பேணி பாதுகாக்கக்கூடிய 24க்கும் மேற்பட்ட உள்நாட்டு நீர்நிலைகளையும் தமிழர்களின் பண்பாடு, தொன்மம் ஆகியவற்றை எக்காலத்திலும் எடுத்தொழிக்கக்கூடிய மரபுரிமை சின்னங்கள் என்பவற்றை கொண்ட நகரமாக காணப்படுகிறது. யாழ் நகரமானது எந்தவிதமான நீண்டகால திட்டமிடல்களும் தற்கால நகரமயமாக்கல் கோட்பாடுகளும் ஒவ்வாத வகையில் சிக்கல்களின் மையமாக காணப்படுகிறது. 30 ஆண்டுகளாக போரினை ஒரு காரணமாக கொண்டு எதிர்காலம் நிலையான அபிவிருத்தி என்ற எண்ணக்கருக்களை மறந்து எவ்வித திட்டமிடல்களோ அபிவிருத்தி நடவடிக்கைகளோ இல்லாமல் செல்வது கவலைக்குரியது. யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான 1959 அமைக்கப்பட்ட பல ஆண்டுகளாக 2 மாடிகள் மட்டும் தொழிற்பட்டுக் கொண்டிருக்கும் மாடி கட்டிடத்தை 2030 மட்டும் யாழ்ப்பாண மாநகர சபையினர் பாதுகாக்கப் போகின்றார்களா என்பது விமர்சனத்துக்குரியது. யாழ் நகர பகுதியில் வாகன நெரிசல் அதிகரித்திருக்கிறது. வீதி ஒழுங்குமுறைகளை சரியாக பேணி போக்குவரத்தை இலகுபடுத்தி விபத்துக்களை தவிர்க்கும் நோக்கோடு வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் பிரதான சந்திகளில் வீதி சமிக்கை விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதிகரித்து வரும் வாகனங்களுக்கு ஏற்ப வீதிகளின் அகலம் போதுமானதாக இல்லை. இதனால் யாழ் நகரம் முழுவதும் தினமும் போக்குவரத்து சீரற்று காணப்படுகிறது. இதற்கு பதிலீடாய் புதிய முன்மொழிவு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மைய பேருந்து நிலையம், அடுக்குமாடி வாகன தரிப்பிடம், வர்த்தக தொகுதி என்பவற்றை உள்ளடக்கியதாகவும் யாழ் போதனா மருத்துவமனை மற்றும் நவீன சந்தை ஆகியவற்றை நவீன